வினோதும் மோனுவும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. வினோத் தினமும் காலையில தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிக்கிறது வழக்கம். வினோத், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் கோவிலுக்கு போவீங்க, இப்பெல்லாம் ஏன் போறது இல்ல? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கடவுள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அதனாலதான் போறது இல்ல. திடீர்னு நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு கேலண்டர் கீழே விழுந்துச்சு. வினோத் யோசிச்சான், அந்த கேலண்டர் நியூஸ் பேப்பர் காரங்க போட்டதுன்னு. அவன் தன்னோட வீட்டுல அந்த கேலண்டரை மாட்டி வச்சான். ஒரு நாள் வினோதோட மனைவி அவன் கிட்ட கேட்டா, அடுத்த மாசம் என் தம்பி பாப்பாவுக்கு கல்யாணம், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். இந்த தடவை நானே சவாரி பண்ணிக்கிட்டு போவேன். நீங்க இந்த மாசம் மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஆமா, நான் இந்த மாசம் தான் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். வினோதோட மனைவி மோட்டார் சைக்கிள்னு கேலண்டர்ல எழுதி வச்சா. நான் கேலண்டர்ல பெருசா மோட்டார் சைக்கிள்னு எழுதி வச்சிருக்கேன், நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக சண்டே அன்னைக்கு மோட்டார் சைக்கிள் ஏஜென்சிக்கு போகணும். வினோதும் அவனோட மனைவியும் சண்டே அன்னைக்கு தூங்கி எழுந்தப்ப அவன் வீட்டு வாசல்ல புதுசா மினுமினுன்னு ஒரு மோட்டார் சைக்கிள் நின்னுட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, அதாவது அவங்க வீட்டுக்கு மோட்டார் சைக்கிள் எப்படி வந்துச்சுன்னு. மோட்டார் சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் எழுதி ஒட்டி இருந்துச்சு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, மாய கேலண்டரின் பரிசு. மாய கேலண்டர் கிடைச்சதும் வினோதும் அவனோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். வினோத் உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற மோனு வீட்டுக்கு போனான். ஆனா மோனு வீட்டுக்கு போனதுமே அவனோட சந்தோஷம் எல்லாமே மாறிடுச்சு. வினோத் சார், நல்ல வேலையா நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, ரெண்டு புதுசா மோட்டார் சைக்கிள் வந்துடுச்சு. வினோத் சோகமான முகத்தோட அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான், இந்த மாய கேலண்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா அதே மாதிரி டபுள் பொருளை பக்கத்து வீட்டுக்கும் கிடைக்குது. என்ன நீங்க உளறீங்க? வினோதோட மனைவி அடுத்த நாள் டேட்ல என்ன எழுதுனா, எனக்கு நெக்லஸ் வேணும். மறுநாள் காலையில அவளுக்கு நெக்லஸ் கிடைச்சிருச்சு. அவ மோனுவோட மனைவிக்கு தன்னோட நெக்லஸ காட்டுறதுக்காக அங்க போனா. ஆனா மோனுவோட மனைவி கிட்ட ரெண்டு நெக்லஸ் வந்துடுச்சு. அப்பதான் வினோதோட மனைவிக்கு புரிஞ்சது, வினோத் சொன்னது உண்மைன்னு. மாய கேலண்டர் அவங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதையே டபுள் மடங்கா பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்குது. வினோதும் அவனோட மனைவியும் இப்ப கேலண்டர்னால டென்ஷன் ஆயிட்டாங்க. நாம இந்த கேலண்டரோட உதவியால பணக்காரங்களா ஆகலாம், ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்கார மோனு டபுள் மடங்கு பணக்காரன் ஆயிடுவான். முடியாது, இது என்னால சகிச்சுக்கவே முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு மடங்கு பணக்காரங்களா இருந்தா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த மாய கேலண்டரை மோனு வீட்டுல கொடுத்துருங்க. மோனுவோட வீட்டுக்கு வினோத் மாய கேலண்டரோட போனா. மோனு, எனக்கு எங்க இருந்தோ என் வீட்டுக்கு ஒரு மாய கேலண்டர் வந்துச்சு. இதுல நீ என்ன எழுதி வச்சாலும் நீ ஆசைப்பட்டது அந்த தேதியில உனக்கு கிடைச்சிரும். நாங்க எங்க வீட்டுல தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டோம், அதனால இந்த கேலண்டரை உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சோம். நீயும் இந்த கேலண்டர் மூலமா உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். நீ எங்க பக்கத்து வீட்டுக்காரனாச்சே, நான் உன் மேல அக்கறை காட்டாம வேற யார் காட்ட போறாங்க? மோனுவும் மோனுவோட மனைவியும் மாய கேலண்டர் கிடைச்சதும் பொறுத்துக்கவே முடியல. அவங்க அந்த கேலண்டர்ல எழுதி எல்லா பொருட்களையும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அங்க வினோதோட வீடு சாமான்களால நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவனோட வீட்டுல மோனு வீட்டை விட டபுள் மடங்க எல்லா பொருட்களும் சேர்ந்துடுச்சு. மோனுவோட மனைவி வினோதோட வீட்டை எட்டி பார்த்தா. அவ போய் எல்லா விஷயத்தையும் மோனு கிட்ட சொன்னா. ஆஹா, இப்பதான் புரிஞ்சது, வினோத் எதுக்காக அந்த கேலண்டரை நமக்கு இவ்வளவு அன்பா கொடுக்கணும்னு. ஆனா அந்த கவலையே இருக்க கூடாது, நான் அவனுக்கு கத்து கொடுக்க போற பாடம் அவனால மறக்கவே முடியாது. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு கண்ணு தெரியக்கூடாது. மறுநாள் காலையில அந்த விஷயம் உண்மையாயிடுச்சு. மோனுக்கும் அவனோட மனைவிக்கும் ஒரு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஆனா அங்க வினோதுக்கும் வினோதோட மனைவிக்கும் ரெண்டு கண்ணுமே தெரியாம போயிடுச்சு. அப்புறம் மோனு கேலண்டர்ல எழுதினான், அதாவது ஏன் வீட்டு வாசல்ல ஒரு ஆழமான கிணறு உருவாகணும்னு எழுதினான். மறுநாள் வினோதோட வீட்டு வாசல்ல ரெண்டு ஆழமான கிணறு தோண்டப்பட்டிருந்துச்சு. வினோதுக்கும் வினோதோட மனைவிக்கும் கண்ணால எதையுமே பார்க்க முடியல, அதனால ரெண்டு பேரும் கிணத்துல விழுந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இதெல்லாம் மோனு செஞ்ச காரியம்னு. ரோட்ல ஒரு சாது போயிட்டு இருந்தாரு. வினோதும் அவனோட மனைவியும் அழற சத்தம் அந்த சாதுக்கு கேட்டுச்சு. அவங்க வீட்டு வாசலுக்கு போனாரு.
அவங்க ரெண்டு பேரையும் கிணத்துல இருந்து வெளியே வர வச்சாரு. வினோத் எல்லா விஷயத்தையும் சாது கிட்ட சொன்னான். சாது மோனுவையும் மோனு மனைவியும் வீட்டுக்கு வெளியில வர சொன்னாரு. வினோத் அப்புறம் மோனு, உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேரோட அப்பாவும் என்னோட சிஷ்யர்கள். அவங்க எனக்கு நிறைய சேவைகள் செஞ்சாங்க. அதுல சந்தோஷப்பட்டுதான் நான் வினோதுக்கு ஒரு மாய கேலண்டரை கொடுத்தேன். ஆனா உங்க ரெண்டு பேரோட போராம உங்களையே குழிக்குள்ள தள்ளிடுச்சு. வினோத், உனக்குள்ள ஒரு பொறாமை இல்லாம இருந்திருந்தா நீ உன்னோட கேலண்டரை மோனு கிட்ட கொடுத்துருக்க மாட்ட. அப்புறம் மோனு, உனக்குள்ள இந்த பொறாமை இல்லாம இருந்திருந்தா நீ வினோத குரடனாக்கி அவனை கிணத்துக்குள்ள விழ விட்டுருக்க மாட்ட. உங்க சந்தோஷத்தை விட மத்தவங்க கஷ்டத்தை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க உங்க சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் கவனத்தை செலுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயம் வந்திருக்காது. வினோதம் மோனுவும் தன்னை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டாங்க. சாது அந்த கேலண்டர்ல எழுதினாரு, எல்லாமே பழையபடி மாறணும்னு. அப்புறம் அந்த கேலண்டரை எடுத்துக்கிட்டு அவரு மறைஞ்சிட்டாரு. மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ராஜேஷ்ங்கிற ஒரு விவசாயி தன்னோட மனைவி ராணி கூட இருந்தாரு. ராஜேஷ் விவசாயம் பண்ணிதான் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாரு. ஆனா இதை வச்சு தன்னோட குடும்பத்தை அவர் நல்லபடியா நடத்த முடியல. சில நேரங்கள்ல அவங்களோட உணவுக்கு கூட அவங்க கையில பணம் இருக்காது. இங்க பாருங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு வேலைய பாருங்க. இப்படி போனா நம்ம குடும்பத்தை நம்மளால நடத்த முடியாதுங்க. ஆமா ராணி, நீ சரியாதான் சொல்ற. நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அவங்கிட்ட எனக்காக ஏதாவது ஒரு வேலை தேட சொல்றேன். அது மூலமா நான் நிறைய சம்பாதிக்க முடியும்ல. மறுநாள் ராஜேஷ் தன்னோட ஃப்ரெண்டு சுமித்த பாக்கிறதுக்கு போனா. சுமித் ஒரு பெரிய பேர் போன மனுஷன். அவரு குதிரைங்க மேல பந்தயம் கட்டி ரேஸ் விடுற ஆளு. என்ன ப்ரோ சுமித், எப்படி இருக்க? ஏய் ராஜேஷ், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னன்னு சொல்றது ப்ரோ, உனக்கே தெரியும் விவசாயத்துல பெரிய வருமானத்தை பார்க்க முடியாது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, அது மூலமா நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிப்பேன்ல. ஆமா, நீயே ராஜேஷ் ஒரு சொந்தமா குதிரை வாங்க கூடாது. அப்புறம் குதிரை ரேஸ் நடக்கும் போது அதுல பங்கு எடுத்துக்க. நாங்க மாசம் மாசம் ஒரு ரேஸ் வைக்கிறோம். உனக்கே தெரியும் ஜெயிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும். ராஜேஷ்க்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அதிர்ச்சியானா. என்ன சொன்ன, 5 லட்சம் ரூபாய் பரிசா? இதை நான் ஒரு வருஷம் உழைச்சா கூட என்னால சம்பாதிக்க முடியாது. சரி, நீயே ஒரு நல்ல குதிரையா பார்த்து வாங்கிக்க, ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு ரெடி பண்ணு. ராஜேஷ் அப்புறம் திரும்ப அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்ததும் ராணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ராணிக்கும் இந்த விஷயம் நல்லதா பட்டுச்சு. கிராமத்து பக்கத்துல ஒரு சந்தை நடந்துச்சு. அங்க ஜனங்க ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் குதிரை வாங்க வருவாங்க. ராஜேஷும் அவன் சேர்த்து வச்சிருந்த சில்லறை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு குதிரை வாங்க போனான். ராஜேஷ் அங்க இருந்த நிறைய குதிரைகளை பார்த்தான். ஆனா அவனுக்கு அங்க இருந்த எந்த குதிரையையும் பிடிக்கல. அப்புறம் கடைசியா அவன் ஒரு மஞ்ச குதிரைய பார்த்தான். அப்புறம் அதை பார்த்ததுமே அவன் ஒரு முடிவு பண்ணான். அவன் அந்த குதிரையை வாங்கணும்னு முடிவு பண்ணான். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நான் இந்த குதிரையை தான் வாங்க போறேன். அப்புறம் ராஜேஷ் அந்த குதிரையை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு வந்ததும் ராணி அந்த குதிரைக்கு நெத்தியில திலகத்தை வச்சதும் அப்ப அந்த குதிரை சொல்லிச்சு, என்னோட முதலாளி வாழ்க. ராஜேஷும் ராணியும் குதிரை பேசுறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன உனக்கு பேச தெரியுமா? இல்ல நான் ஏதாவது கனவு காண்றேனா? ஆமா, என்னால பேச முடியும். நான் ஒரு மாய குதிரை. அப்புறம் என்னை இன்னொரு குதிரையால என்னைக்கும் தோக்கடிக்கவே முடியாது. அப்புறம் இன்னையில இருந்து நீங்க என்னுடைய முதலாளி. யாராவது என்னை விழ வைக்கவோ இல்ல எனக்கு காயப்படுத்தவோ முயற்சி பண்ணாங்கன்னா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நீங்க சொன்னா மட்டும்தான் நான் ஓடுவேன். ரேஸ் நாளும் வந்துடுச்சு. ராஜேஷ் தன்னோட மஞ்ச மாய குதிரையை கூட்டிக்கிட்டு ரேஸுக்கு போய் கலந்துக்கிட்டான். அங்கே குதிரை ரேஸ் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே ராஜேஷ் தன்னோட மஞ்ச மாய குதிரையை ஓட சொல்லி சொன்னான். ராஜேஷோட குரல் கேட்டதுமே அந்த மஞ்ச மாய குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுச்சு. எல்லா குதிரைகளையும் முந்திக்கிட்டு அது முன்னாடி ஓடுச்சு. அப்புறம் கண்ணிமைக்க நேரத்தில் அந்த ரேஸை ஜெயிச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் 5 லட்சம் ரூபாய் பரிசை ஜெயிச்சான் ராஜேஷ். இப்படியே அடிக்கடி நடந்தது. குதிரை ரேஸ் எப்பெல்லாம் நடந்துச்சோ அந்த மஞ்ச மாய குதிரை எப்பவுமே ஜெயிச்சிடும். இப்படி செஞ்சு செஞ்சு ராஜேஷ் அந்த மஞ்ச மாய குதிரைனால பணக்காரன் ஆயிட்டே இருந்தான். ராஜேஷ் தன்னோட குதிரைய நல்லபடியா பார்த்துக்கிட்டான். அப்புறம் அதை வாங்கறதுக்காக ரொம்ப தூர தூர தேசத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஆனா அவன் அந்த குதிரையை விற்க மாட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் நேரடியா சொல்லிடுவான். ராணியும் ராஜேஷும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம வீட்டுல என்னைக்கு இந்த மாய மஞ்ச குதிரை வந்துச்சோ அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கடவுள் தான் நமக்கு இந்த குதிரைய
ஒரு தேவத மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா ராணி, நீ உண்மையதான் சொல்ற. பப்ளுங்கிற ஒருத்தன் எப்பவுமே குதிரை ரேஸ்ல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ராஜேஷோட மஞ்ச குதிரைனால ரேஸ தோத்துக்கிட்டு இருந்தான். அன்னையிலேருந்து அவனுக்கு ராஜேஷை பிடிக்காம போயிடுச்சு. ராஜேஷோட குதிரை ஜெயிக்கிறத நான் எப்படியாவது தடுத்தாகணும். ஏன்னா அவன் என்னை விட பெரிய பணக்காரனா ஆயிடக்கூடாது. அப்புறம் பப்ளு மனசுக்குள்ள அவனை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு சமயம் அவன் என்ன யோசிச்சான்னா, நான் ஏன் ராஜேஷோட குதிரை காலையே உடைச்சிடக்கூடாது? அதால ஓடவே முடியாதுங்கிற போது அதால எப்படி ரேஸ்ல கலந்துக்க முடியும்? ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி பப்ளு யாருக்கும் தெரியாம ராஜேஷோட வீட்டுக்கு வந்தான். அப்புறம் ஒரு கட்டையால அந்த மஞ்ச மாய குதிரைய காலில் ஓங்கி ஓங்கி அடிச்சான். குதிரையோட காலில் இருந்து ரத்த கொட்ட ஆரம்பிச்சுது. ஆனால் அப்புறம் மஞ்ச மாய குதிரையோட காயம் தன்னாலேயே மறைஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு பப்ளு ஆச்சரியப்பட்டு நின்னான். அட, இதோட காயம் எப்படி அதுவே தானாகவே மறைய ஆரம்பிக்குது? அவனுக்கு இதை பற்றி புரியறதுக்கு முன்னாடி அந்த மாய மஞ்ச குதிரை தன்னோட காலை தூக்கி பப்ளுவோட காலில் ஓங்கி உதைக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் பப்ளுவுக்கு தன்னோட சொந்த காலே உடஞ்சி போச்சு. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனால் ரேஸில் கலந்துக்க முடியல. இதுக்கு தான் சொல்லுவாங்க, யாராவது மற்றவங்களுக்கு துரோகம் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு